ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்மோஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு பாப்புலர் டிமாண்ட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது கோபி 65, காலிஃப்ளவர் 65. ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்டார்டர் ஈவினிங் டைத்தில், அது மழை காலத்துலலாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோபி ஸ்டார்டர் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வைக்கிறேன். அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நான் வந்து ஒரு அரை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா பாயிலிங், நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் அலோவ் பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து நான் கிட்டத்தட்ட 2 காலிஃப்ளவர் இந்த மாதிரி பெட்டல்ஸை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பெட்டல்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி. இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒரு தண்ணியில் நல்லா வடிகட்டியில் இந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துறேன். இது வந்து இந்த சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். 50% குக் பண்ணால் போதும். 50% மேலே குக் பண்ணக்கூடாது. அந்த கிரன்ச்சினஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு சாஃப்ட் வரணும், அவ்வளோதான். 50% குக் ஆகணும்னு ஆஃப் பண்ணி எடுத்தோம். நம்மளோட காலிஃப்ளவர் இந்த ஸ்டேஜ். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த வடிகட்டியில் போட்டு தண்ணி வடிகட்டி, அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ஓவராக குக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இது பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு இந்த கோபி 65 பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டில். இந்த டேபிள் ஸ்பூனில் இது வந்து மைதா, 3 டீஸ்பூன் மைதா எடுத்து எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே இந்த டார்க் சோயா சாஸ், அது வந்து ஒரு சின்ன மூடி சைஸ். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒயிட் பெப்பர். எங்கிட்ட கருவேப்பிலை இருக்கு. இந்த கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துறேன். 4 கருவேப்பிலை. ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி தயிர், 1 மூடி எலுமிச்சம்பழ சார். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் உப்பு வந்து அரை தான் சேர்க்குறேன். ஏன்னா இந்த சோயா சாஸில் உப்பு இருக்கும், அதனால் அரை உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் முதல்ல ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன்.
இதில் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டிப்படாமல் எல்லாத்தையும் கலக்கணும். இன்னொரு அரை டம்ளர். இது வந்து பேட்டர் வந்து நல்ல திக்க நம்ம பஜ்ஜிமா பறத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க உப்பு தேவையா அப்படின்னு. இந்த மாதிரி லம்ஸே இல்லாமல் ஒரு சிறு கட்டி கூட இல்லாமல் நல்லா கலரிடுங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரெண்டு உப்பு தேவைப்பட்டது. நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இந்த வேக வச்ச காலிஃப்ளவர் இருக்குல்ல, இந்த வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மேலேயும் கிளியும் ஸ்பேட்டில் வச்சு எல்லா காலிஃப்ளவர்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணு. இந்த மசாலா ஒரு ஒரு காலிஃப்ளவர்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மேலேயும் கிளியும் அந்த மசாலா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி கோட் பண்ணிவிடும். அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணிட்டோம். இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுங்க, ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சிருங்க. ஒரு 1.5 hour to 45 minutes அந்த 1 hour, அதாவது 15 ல் வைக்கிற ஒரு 15 நிமிஷம், அதுலேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு 1.5 hour to 45 minutes, ஆல்மோஸ்ட் 1 hour இதை ரெஸ்ட் விட்ருங்க. அதுக்கப்புறம் இதை டைரெக்டாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளோட காலிஃப்ளவர் 65 தயார். காலிஃப்ளவர் 65 வந்து நம்ம 1 hour வந்து மசாலாலாம் தடவி அதை 1 hour ஊற வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சுட்டு எடுத்து அதில் வந்து நான் ஒரு பீஸாக வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாது, எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சல் இருக்கணும், அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது. நம்ம போட்டு 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது ஸ்லைட்டாக இதை திருப்புங்க. நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கோல்டன் கலர், இந்த மாதிரி ஓரத்தில் நல்லா நிற்க ஒரு 2 மினிட் ஒரு நிமிஷம் நிற்க வச்சு எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு விடுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் நல்லா நிற்க வைங்க. ஒரு 5 seconds ஓரத்தில் நிற்கட்டும், எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடும். ஸோ நம்மளோட கோபி 65 தயார். நம்மளோட கோபி 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி அட்டகாசமாக இருக்கு பாருங்க. என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் ரெசிப்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.